கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று வேதம் சொல்கிறது. ஆம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு மனுஷனாலும் தேவனை பார்க்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, அழுக்கான கந்தல் ஆடையோடு திருமண விழாவிற்குள் புக முடியுமா? கடைசியில் வா பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி துரத்து விடுவார்கள் அல்லவா? பரலோகமாகிய ஒளிமயமான தேசத்திலே பிரவேசிப்பதற்கும் தேவாதி தேவனின் முகத்தை தரிசிப்பதற்கும் நமக்கு பரிசுத்தம் எவ்வளவு அவசியம். வேதம் சொல்கிறது, மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. தேவன் மனுஷனிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் பரிசுத்தம்தான். ஒவ்வொரு மனுஷனும் பூமியில் இருக்கும்போது பரலோகத்தோடும் பரலோகத்தின் தேவனோடும் இடைவிடாத தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அனுபவமும் அதுவாகவே இருந்தது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். மோசே தேவனுடைய மகிமையை தரிசித்தார். அது மட்டுமல்ல, தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார். தாவீது தேவனோடு உறவாடி மகிழ்ந்ததினால் கர்த்தர் தாவீதை குறித்து அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சாட்சி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கெல்லாம் கிருபை செய்து பரிசுத்தத்தை தந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு தர வல்லமையுள்ளவர். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஆம், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது. பரிசுத்தத்தில் நாம் பூரணம் அடைய வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக என்று. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை உமக்கு ஏற்றவாறு பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கிருபையாய் எங்களுக்கு தாரும். உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மை தரிசிக்கும்படி கிருபை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.